ஃபங்க்ஷன் வந்தாலே நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அதே மாதிரி இந்த தீபாவளிக்கும் காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடை கடன் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு உளுந்த வடைக்கு உளுந்த மாவு அரைச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுறுசுறு எண்ணெயில் மொறுமொறுன்னு பொறிச்சு எடுத்துட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு போண்டா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதில் வேக வச்சு உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பால் மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன். வாழைக்காவை நல்லா ஒல்லியே சீவி பஜ்ஜி மாவில் முக்கி நல்லா மொறுமொறுன்னு பஜ்ஜி போட்டு எடுத்தாச்சு. அப்புறம் சுசியத்துக்கு உள்ள உள்ள மாவு வந்து அம்மா ரெடி பண்ணி தந்திருந்தாங்க, நான் வெளியில் உள்ள மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சு அதையும் முக்கி போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன். எனக்கும் வேணும் எனக்கும் வேணும்னு ஏழ்குட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டான் சுசியத்தை. என்ன சாப்பிடுங்க தம்பி? பூரா இல்லடா, சுசியம். நல்லா இருக்கா? வெரி குட். என்ன வேணா என்ன வேணான்னு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்தான். ஒரு வழியாக பிடிச்சி உட்கார வச்சு எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை போய் நீங்கள் குளிப்பாட்டி இருக்கப்பான்னு சொல்லிட்டு நான் இட்லி அவிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல சூப்பரான சாஃப்டான நல்ல குண்டு குண்டு இட்லியாக வச்சு வச்சுருந்தேன். இட்லிக்கு காலையில் தேங்காய் சட்டி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா அம்மா வீட்டில் போய் மதியானம் நான்வெஜ் சாப்பிடுங்கிறதுனால நான் தேங்காய் சட்டி மட்டும் வச்சேன். தேங்காய் சட்னிக்கு தேங்காய் மிளகாய் வெள்ளைப்பூடு புளி உப்பு இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து சட்னியில் ஊற்றிட்டேன். நல்ல சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய நாத்தனார் வந்து பூஜை அறையை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி ஃபோட்டோலாம் நல்லா தொடச்சி பொட்டு வச்சு பூ போட்டு அதுக்கப்புறம் கீழே இலை போட்டு நாங்கள் செஞ்சு வச்ச பலகாரங்கள்லாம் வடை பஜ்ஜி போண்டா இட்லி சுசியம் முறுக்கு லட்டு அதிரசம் இது எல்லாத்தையும் நல்லா எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போட்டுக்க வேண்டிய புது ட்ரெஸ் அதையும் சைடில் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் பூஜை பண்ண நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம். அப்புறம் சாமி கும்பிட்டு பிறகு என்ன செய்யணும், என் ஹஸ்பண்ட் காலில் விழுந்து தின்னார் பூசி காசு வாங்கணும். அப்புறம் தீபாவளி ட்ரெஸ்ஸை போய் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனோம். அம்மா ரெண்டு மருமனுக்கும் நல்லா சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. சிக்கன் மட்டன்னு இட்லி வச்சு மட்டன் குழம்பு வச்சு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லா சூப்பராக சாப்பிட்டோம். அப்புறம் ஈவினிங் மேலே வெடி போட ஆரம்பிச்சிட்டோம். தெருவில் குட்டி பசங்க நிறைய வெடி போட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு போன பிறகு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வெடி போட ஆரம்பித்தோம். எழில் குட்டிக்கு வெடி போடணும்னு ஆசை, ஆனால் பயந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க அப்பா கூட போய் வெடி போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பயம்லாம் போயிடுச்சு. ரொம்ப கம்மியாக தான் வெடி வாங்கியிருந்தோம். ஏன்னா குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நைட் வெடி மட்டும்தான் வாங்கியிருந்தோம். முகில் குட்டி எழில் குட்டி நல்லா ஜாலியாக வெடி போட்டுட்டு இருந்தாங்க. முகில் குட்டிக்கு இதுதான் ஃபஸ்ட்டு தீபாவளி. அவன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக பார்த்துக்கிட்டே இருந்தான். அம்மா தா தா தான்னு வெடி கேட்டுகிட்டே இருந்தான். குட்டீஸ் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பி, ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி எல்லாம் சொல்லிக்கிட்டே வெடி போட்டுட்டு இருந்தாங்க. குட்டீஸ்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. கடைசியாக என்ன பண்ணுவோம் 90s கிட்ஸு, எல்லாம் வெடி போட்டு அட்டாடப்பாவையும் சேர்த்து போட்டு கொளுத்திட்டு இருந்தோம். யாரெல்லாம் இந்த மாதிரி வெடி போட்டு முடிச்சுட்டு அட்டாடப்பாவெல்லாம் கொளுத்திட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தீபாவளி ரொம்ப ஹாப்பியாக போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.